Singer goal, Porenja come back against Australia or goal at Stanger. Sama come back and I feel like I'm a jerk. I'm going to go to the over goal, but I'm come back. Money to go, I'm a jeep amount. The Pakalan, I'm a man, each of dinner. I'm a third match. The FIFA World Cup full of poor the kind of chance. I'm cut a jump, kind of qualifier. Hi guys, welcome to Tamil Gamers. We are going to just gameplay sport. So, we will see you in the next video. 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 We will see you FIFA 21 episode. We will see you in the episode 2. We will see you in the next match. We will see you in electricity. நம்ம ஒரு புது பிளேயர் அப்படிங்கிற காரணத்தினால எடுக்காமல் வச்சுருந்தாங்க. பட் இப்போ ஒரு நமக்கு ஒரு சான்ஸ் நம்மளுடைய நேஷ்னல் லெவல்லேருந்து நமக்கு கிட்ட வந்திருக்குது. அதாவது நம்மளை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா டீமுக்கு. அதாவது நம்ம இங்கே ஆடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏசியா குவாலிஃபயர்ஸ் டைரெக்டாகவே ஆடுறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்லாம் எதுவுமே இல்லை, டைரெக்டாகவே நம்ம ஏசியா குவாலிஃபயர்ஸ் ஆடுறோம். நமக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, ஏன்னா மொத்தம் ஆறு மேட்ச்சில் நம்ம ரெண்டு தான் தோற்றுருக்கோம். இன்னும் 4 மேட்ச் இருக்குது, 4 மேட்ச் ஜெயிச்சோம்னா நம்ம கண்டிப்பாக இந்தியாவை ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் கொண்டு போயிடலாம். ஸோ நிஜத்தில் நடக்கலைனாலும் நம்ம இந்த கேமில் பண்ணலாம், அதுதான் என்னுடைய ஆசை. ஸோ விக்னேஷ்க்கு இது ஒரு ப்ரௌட் மோமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது விக்கி அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் முதல் தடவை இந்தியாவுக்கு ஆட போகிறான். எப்படி இருக்க போகுது தெரில, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ விளையாட போகிறோம் இந்தியாவுக்காக. விக்கியோடைய முதல் கேம் இந்தியாவுக்காக ஆடுறான். அது டைரெக்டாகவே ஏசியா குவாலிஃபயர்ஸ் பார்த்தீங்கன்னா பாரத் வின் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம ஒரு 4 மேட்ச் ஜெயிக்கணும், 4 மேட்ச் ஜெயிக்கணும். அப்போனா தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா டாப்புக்கு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா -5 இருக்குது. அதுவே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயந்தான், ஏன்னா அதை வந்து நம்ம திருப்பி எடுக்கணும் அத்தனை கோலையும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. பட் இங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரிஜினல் இந்தியன் பிளேயர்ஸ் கிடையாது, யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் எடுக்கல அவங்க ஃபிஃபா. ஸோ அதனால் வந்து அவங்க ஒரு வேறு டீம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்காகவே. பட் ஒரிஜினல் பிளேயர்ஸ் கிடையாது, இவங்களாம் வந்து மேடப் பிளேயர்ஸ். கண்டிப்பாக நியூசிலாண்டும் அதே தான், எல்லா ஒரு கண்ட்ரியும் நினைக்கிறேன் நியூசிலாண்டு வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாகவே பண்ணியிருக்காங்க, ஏன்னா அந்த நியூசிலாண்டுடைய சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ரியலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நியூசிலாண்டுடைய இது பண்ணியிருக்காங்க, லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வாங்கலை, பார்த்திக்கலாம், நீங்களே பார்த்துக்கோங்க நேம்லாம். ஸோ நம்ம இப்போ உள்ள டீமில் உள்ளது நேம் தான் எல்லாமே மாறி இருக்குது. யாருமே இப்போ இவங்கெல்லாம் வந்து யாருமே தெரியாது நமக்கு. ஸோ ஓகே, எங்கே ஆடுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நடுவில் அவரோட பொசிஷனே சென்டர் மிட்ஃபீல்டர் தான். பட் இந்த தடவை நமக்கு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் ஆகிட்டோம் அது இந்த கேமில். பட் நம்ம அங்கேயுமே கிளப்பில் கிளப் கேம்லேயும் பார்த்திங்கன்னா அதே தான் நம்ம. பட் நம்ம ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் மறந்துடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி டீம் உள்ள பொசிஷனுக்கு நம்ம போக வாய்ப்பு நிறைய இருக்குது. மேபி நம்மளை லோன் பண்ணுவாங்க வெளியே, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இந்த மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ மேட்ச் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நல்ல பாஸ் விக்னேஷ், விக்கி கம் ஆன், ஓ மை காட் ரிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒடிசா அந்த கேமை வந்து ஆடணும், அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்மளை வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணிடக்கூடாது, பார்த்துக்கணும் அதுதான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங் பிளேயர் அந்தளவுக்கு ஸ்டாமினா இருக்குமான்னு தெரியல விக்னேஷ்க்கு. சூப்பர் சேவுங்க, அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். கோலாகமாக தப்பிச்சிடும், பெரிய மிஸ்ஸு, அடிச்சிருந்தா உள்ள போயிருக்கோம் பயங்கரமாக. தப்பிச்சிருக்கோங்க இந்தியா, இங்கே தப்பிச்சிருக்காங்க இந்தியா. 4 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிக்கணும், அதுக்கு இந்த மேட்சில் இருந்தால் ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ட்ரா அது கூட நம்ம யோசிக்கூட, ஜெயிக்கிறது தான் யோசிக்கணும், ஏன்னா ஜெயிச்சா தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா டாப் 2 முடிக்க முடியும். சான்ஸ் இங்கே
நம்ம எடுத்துட்டுக்கோ போச்சு. ஐயோ நல்ல சான்ஸ் எடுத்தார் விக்கி, அங்கேருந்து ஒரு சூப்பர் பாஸ் கொடுத்தாரு, மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு சான்ஸ் இங்கே கிடைக்குமா பார்க்கலாம். ஓவர் பாஸ் பண்ணிட்டாப்ல, ஓவர் பாஸ் கண்டிப்பாக கொஞ்சம் பவர் அதிகமாகிடுச்சு. ஓகே மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்களும் மிஸ் பண்ணிட்டாங்க பால. இப்போ நமக்கு மறுபடியும் ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கேமை ஜெயிக்கணும்னா நம்ம அதிகமாக பொசிஷன் வச்சுக்கிட்டாலே போதும், பட் நம்மளாம் அதை செய்ய முடியும். மிட்ஃபீல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதான் மிட்ஃபீல்டர்ஸ் தான் செய்வாங்க கேமில். ஃபுட்பால்னாலே வந்து பொசிஷன் கேம் தான், அது இருந்தால் தான் ஜெயிக்கவே முடியும் நம்மளால். நியூசிலாண்டு அதை பண்ணுறாங்க, இந்தியானால் அதை பண்ண முடியல, நிறையா பால் லூஸ் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். எஸ் ஸோ வின் பண்ணுறோம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா பால் வின் பண்ணுறோம், அது கொஞ்சம் நல்ல விஷயந்தான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சான்ஸ், கோல் கோல் கோ. ஓ மை குட்னஸ் ஆஃப் தி, எதுக்கு மிஸ் பண்ணாருன்னு தெரியல. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பாஸ் பண்ணியிருக்கணுங்க, தேவையில்லாமல் ஒரு ஷார்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டோம். ஐயோ எல்லோ கார்டா, பின்னாடி இருந்து ஃபால் பண்ணிடுவோம், கண்டிப்பாக எல்லோ கார்டு தான் கொடுப்பாங்க. கொடுத்துட்டாங்க முதல் எல்லோ கார்டு இன்டர்நேஷ்னலுக்கு, முதல் கோல் அசிஸ்ட் பண்ணுவோம்னு நினச்சோம், பட் ஆனால் எல்லோ கார்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விக்கி. அவருடைய கரியர் பார்க்கலாம் நடக்குது அப்படிங்கிறது, இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்குது ஆடலாம். ஸோ ஃப்ரீ கிக் இங்கேருந்து அடிக்கிறாங்க, நான் கூட பெனால்ட்டி நினச்சிட்டேன், பயம் முடிச்சிட்டேன். போகிற சிக்கல ஃப்ரீ கிக் எடுத்துருவாங்களா? ஓடு இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் பால் கிளைம் பண்ணியிருக்காங்க, நம்ம தான் பெனால்ட்டியை வாங்கி கொடுத்துட்டோம் தேவையில்லாமல் அவங்களுக்கு. ஓ மை குட்னஸ், பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாருங்க விக்கி, சுத்தமாக மேட்ச் காலி. இங்கே ஏற்கனவே ஒரு எல்லோ கார்டு வேற, சேவுங்க சம சேவ், இந்தியா தப்பிச்சிட்டாங்க, மாட்டிருப்பாங்கன்னு நினச்சோம் பட் தப்பிச்சிட்டாங்க. சம சேவுங்க, ஸ்பைடர் மேன் மாதிரி சேவ் பண்ணியிருக்காரு பறந்து. ஒரு சைடு மூச்சு போயிட்டு வந்துருச்சு, இந்தியா இன்னும் கேமில் இருக்காங்க. இன்னும் ஒரு பெனால்ட்டி கோல் விட்டுருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு மேட்ச் மாறி இருக்கும். நல்லா நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம், திருச்சி நடக்குதுங்கிறத பார்க்கும்போது இங்கே ஒரு சான்ஸ், கவுண்டர் அட்டாக்கான வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்குது. வாய்ப்பு எடுக்க வாய்ப்பு விக்கி விக்கி, ஓடு ஓடு ஓடு, கம் 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 கம், ஃபாஸ்ட்டாக ஓடு ஃபாஸ்ட்டாக ஓடு ஃபாஸ்ட்டாக ஓடு. பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கவுண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ பஸ்ஸுக்கு ஆஃப் சைட், சரி அது ஆஃப் சைடில் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் அவசரப்பட்டோம் நினைக்கிறேன், கொஞ்சம் இல்லை ரொம்பவே அவசரப்பட்டோம். எக்ஸ்ட்ரா லைன் வச்சு போயிருக்கு, எவ்வளோ தூரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காலை. கொஞ்சம் பொறுமையாக பின்னாடி இருந்து பாஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம, கொஞ்சம் நம்ம கோல் அடிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம், பட் அது நமக்கு செட் ஆகாது. அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் எப்போயுமே அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பாஸ் தான், அதுக்கப்புறம் தான் கோல். இங்கே ஒரு நல்ல ஒரு சான்ஸ் மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறையா, நமக்கு இங்கே ஒரு சான்ஸ் கிடைக்குமாங்கிறத பார்க்கலாம். ஏ கோல் கோல் கோல், மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு கோலாக இருந்திருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கில். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் நம்ம எடுத்து ஆகணும், நியூசிலாண்டு அதை பண்ணிகிட்டே இருக்காங்க பட் நம்மளால் அதை பண்ண முடியல, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க நிறையா இந்தியா. தெரிஞ்சு இன்னொரு சான்ஸ் இங்கே நமக்கு, இது சான்ஸ் இல்லை ஒரு கோலாக அமையுமா, என்னங்க பாஸ் தரான் எப்படி தரான். ஃப்ரண்டில் ஃபார்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லூஸ் பாஸ் தரக்கூடாது, நல்லா தரணும், அப்படின்னா தான் கோல் ஃபினிஷ் பண்ண முடியும். பட் நான் இப்போ ஏற்கனவே சொன்னது தான், நம்ம கோல் ட்ரை பண்ணக்கூடாது, அதனால தான் இப்படி ஆகுது. நம்ம மினிமம் பேசாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி இருந்தே கேமை ஃபாலோ பண்ணுவோம், அப்போ தான் நமக்கு வந்து கோல் சான்ஸை க்ரியேட் பண்ண முடியும், பெட்டர் ஆப்ஷன். நம்ம கோல் அடிக்க இனிமேல் ட்ரை பண்ணக்கூடாது, பட் நான் இந்தியாக்காக ஒரு ஃபஸ்ட் கோல் அடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், பட் முடியலை நமக்கு.
பட் நம்ம ட்ரை பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட சான்ஸ்லாம் போகுது, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். பட் மறுபடியும் நமக்கு தான் பால் வருது, இந்த இடத்துல தட்டி எடுத்துருக்காரு. ஓ போயிட்டு இருக்க முன்னாடி போயிட்டார் பின்னாடியே வந்து ப்ரெஷர் பண்ணிட்டான், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பாலை மீட் எடுக்க முடியல. செம கேமுங்க, அதாவது நியூசிலாண்டு வந்து எந்த அளவுக்கு ஆடுறாங்க. நமக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ், அவங்களுக்கு ஒரு சான்ஸ், இங்கே தப்பிக்கணும். நம்ம கோல்லெஸ்ஸாக போயிட்டுருக்கோம், அவங்க ஒரு கோல் அடிச்சிட்டா கூட நமக்கு இங்கே காலி ஆயிடுவோம். ஏன்னா டிஃபென்ஸ் ரொம்ப வீக் இந்தியாவுக்கு, அட்டாக் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. பட் இன்றைக்கி இப்போ இந்த ஸ்டார்டில் டிஃபென்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல, சொதப்பலை சொப்பா. அப்படின்னா நமக்கு அப்பப்போ நெஞ்சு வழி ஏற்படுத்துகிறாங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்வர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போக மாட்டேங்கிறாங்க, சும்மாவே ஒரே இடத்துல நின்றுருக்காங்க. அதனால தான் நம்ம முன்னாடி போக வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கேவலமான ஒரு பாஸு, பால் எடுக்கும்போது கொடுக்க வேண்டாமா, என்கிட்ட கொடுக்க வேண்டாமா, என்ன ஆடுறாங்க. ஸோ இதான் கடுப்பு கலப்போம். இப்போ நியூசிலாண்டு கேம் பிளான் என்ன நடக்குன்னா, அவங்க பொசிஷன் நிறைய எடுத்துக்கணும் தான் நினைப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்க பொசிஷன் எடுத்துக்கிறாங்க அந்தளவுக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் அதிகமாகும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது போச்சுடா, காலியாக போகுது நினைக்கிறேன். அதில் வேலை தடுத்துட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிரியேட்டர் நகர்ச்சி இந்த இடத்துல ஓப்பனாக என்னங்க நல்லா அடிச்சிட்டார், ஒன்றுமே செய்ய முடியாது இந்த மாதிரி கோல்லாம். நம்ம ரொம்ப சிம்பிளாக அடிச்சிட்டாங்க இல்லையே பாருங்க, ஓப்பனாக இருந்தார் அவர், யாருமே வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி அட்டாக் ரெடியாக இருக்கும், நம்மளாக தான் வந்துருக்கலாம். பட் கண்டிப்பாக அத்தனை டிஃபெண்டர் இருக்காங்க, ஒருத்தர் கூட அவர் மார்க் பண்ணாமட்டிருக்காங்க. ஒரு அனாவசியமான கோல் இங்கே விட்டுருக்காங்க இந்தியா. இது எந்தளவுக்கு மேட்சை பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் பொறுமையாக. பட் இங்கே நம்ம ஜெயிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. தோத்தம்னால முடிஞ்சு, நமக்கு தோத்தம்னா நம்ம இந்தியா அஃபிஷியலாக வெளியே போயிடுவாங்க இந்த டோர்னமெண்ட் விட்டேவும். வேர்ல்டு கப்புக்குள்ளே போவோமா 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 போவோம்னு நினைக்கிறேன். ஓ மை காட். பட் என் விவசாயம் அவங்க சரியாகவே எடுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. ஃபார்வர்ட் ரொம்ப மோசமாக இருக்காங்க. ஏன் இப்படி ஆடுறாங்கன்னு தெரியல இந்தியா. ஓப்பன் அவர் பிளேயரை விட்டுடுறாங்க, அந்த மாதிரி விடக்கூடாது. ஃபார்வர்ட் இப்போ முன்னாடி போயிட்டு இருக்காரு, அண்ணாங்க கேவலமான பாஸ் கொடுத்துருக்காரு. பின்னாடி அவ்வளோ ஆள் இருந்தாங்க, கொடுத்துருந்தேன் கொஞ்சம் பேக் பாஸ் பண்ணி போயிருக்கலாம். ஏன் இந்த ஒரு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன், மிக்கியே கடைசியில் மிஸ்டேக் பண்ணிட்டாரே. மட முன்னாடியே அமுக்கிட்டேன், அவசரப்பட்டோம் நம்ம. இந்த மேட்ச் தோல்வியில் முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்திருக்கணும் ஸ்டார்டிங்லேயும். பட் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணோம், இருந்தாலும் லக் இருந்த மாதிரி இருந்தது இந்தியாவுக்கு. நம்ம இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு கேமில் ஒரு மொமெண்டம் இருக்குது, இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். கமான் 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 ஸ்கோர் யார் யார் முடிஞ்சேன், அவ்வளோதாங்க. முதல் கேம் இந்தியாவுக்காக தோல்வியில் முடியுது, மேட்ச் முடிஞ்சு அவ்வளோதான், தோத்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச் தான் அப்படி நான் போய் சொல்ல மாட்டேன். இந்தியா நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க, நிறைய பாசஸ் மிஸ்டேக் பண்ணாங்க, விக்கியும் நிறைய மிஸ்டேக் பண்ணார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஒரு சான்ஸ் க்ரியேட் பண்ணுற அதுக்கான வாய்ப்பெலாம் ஆயிடுச்சு, பட் தடுத்துட்டார் கோல் கீப்பர். பெனால்ட்டியை நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். இன்னும் இவ்வளோ இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு லக் இருந்த மாதிரி இருந்தது. பட் கடைசியில் நியூசிலாண்டுக்கு போயிடுச்சு ஒரு கோல். ஸோ ஃபுல் டைம் ஏசியன் கோல் ஃபேர்ஸோடைய மூணாவது கேம் தோத்துட்டாங்க, தொடர்ச்சியாக மூணு கேமும் தோத்துட்டாங்க. ஸோ சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குமாங்கிறத நம்ம பார்க்கலாம் போய்.
ஸ்டாண்டிங்ஸை பார்த்தா தான் நமக்கு தெரியும் அடுத்த கேம் யாரோடையங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் வந்துச்சு நைக்கிலேருந்து. ஸோ டிம்பியோ லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு பூட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதான் நம்மளோட அஃபிஷியல் பூட். ஸோ இந்த பூட் நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேட் எண்டிங் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. பட் இருந்தாலும் இன்னும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ டீம்ஸ், அதாவது மேலே இருக்கிற மூணு டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் ஆடும். நமக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மூணு மேட்ச் அடுத்து ஆடுற எல்லா மேட்சும் ஜெயிக்கணும்னா ஜெயிச்சு நம்ம நியூசிலாண்டு கீழே தள்ளணும். பட் இருந்தாலும் ஒரு கோல் டிஃப்ரென்ஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போதிங்க. நம்ம கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணுற மேட்செல்லாம் வின் பண்ணுற மேட்சில் ஒரு மூணு கோல் வித்தியாசத்தில் ஜெயிச்சா தான் மட்டுமே நம்மளால் அந்த மூணாவது பொசிஷனை தக்க வச்சுக்க முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு நியூசிலாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு எடுப்பாங்க, சான்ஸ் எடுப்பாங்க. பட் இன்னும் இருக்குது, மூணு கேம் இருக்குது. மூணு கேமில் என்ன வேணால் நடக்கலாம். ஆஸ்திரேலியா கூட தோற்று போகலாம், சைனா கூட தோற்று போகலாம், என்ன நடக்கலாம் நம்ம அதை பார்த்தா தான் தெரியும். பட் இப்போதைக்கு நம்ம இதை ஜெயிக்க தான் பார்க்கணும். ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த மேட்சாக ஜெயிப்பாங்களா இந்தியா? அட்லீஸ்ட் ஜெயிச்சா தான் நம்மளால் வேர்ல்டு கப்பை பற்றி கனவு காண முடியும். கனவு காண்றதுக்கே நம்ம இந்த மேட்ச் ஜெயிக்கணும். ரொம்ப கஷ்டம், ஆஸ்திரேலியா ஒரு டஃப் டீம். நிறைய பெரிய யூரோப்பியன் டீம்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து டஃப் கொடுத்துருக்காங்க நிறையா. ஈவன் டே பிரேசில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை தோற்றுருக்காங்க அவங்கள்ட்ட நிறைய தடவை. பட் அதை பார்க்கணும் நம்ம எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா இப்போதைக்கு இப்போ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, பட் ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க நினைக்கிறேன். ஓ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம போன மேட்ச் எல்லோ கார்டு வாங்கணும், தொடர்ச்சியாக மூணு எல்லோ கார்டு வாங்கினா ஒரு ரெட் கார்டு, ஐ மீன் அந்த சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஒரு மேட்ச்சு. அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. இந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் நியூசிலாண்டு பண்ண மாதிரியே தான் இந்த மேட்ச் ஆஸ்திரேலியாவும் பண்ணுறாங்க, பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. நம்ம இந்தியா ஏன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க தெரியல. நமக்கு இன்னொரு சான்ஸ் இங்கே கிடைக்குமாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் சான்ஸாக இருக்குமா நமக்கு? ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு கொஞ்சம், லாங் பாஸ். கமான் கமான் இந்தியா இந்தியா இந்தியா. ஓப்பனில் இருக்கார் அவர், கொடுத்துருக்கோம். பட் என்னங்க வர்றாங்க, பால் எடுக்க வேண்டியதானே. ஏன் இதுக்கு மேலே ஒரு மனுஷன் ஒரு பாஸ் கொடுக்க முடியாது. நல்லா ரொம்ப முக்கிய ஆடுற மாதிரி இருக்குது இந்தியா. இந்த தடவை ஒரு சான்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குமா? கோல் அடிக்காமல் பார்த்துக்கணும், சேவ் ஆகுமா? வேலை தப்பிச்சிருக்காங்க இந்தியா, உள்ள மாட்டிக்கிட்டாங்க மறுபடியும். சொன்ன மாதிரி அடிச்சிட்டாங்க கோலு, முதல் கோல் அவங்களுக்கு. இதே தான் நடந்தது, இதே மிஸ்டேக் தான் பண்ணாங்க. எக்ஸாக்டாக ஓப்பனாக ஒருத்தரை விட்டாங்க. பட் நம்ம வந்தனால கொஞ்சம் டிஃபென்சிவாக ஆடுறாங்க இந்தியா, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம போன மேட்ச் ஒரு கோல் தான் கன்சிடர் பண்ணோம். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம ஆஸ்திரேலியா கூட வந்து ரெண்டாவது தடவை விளாட்றோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ லெஜெண்டரி டிஃபிகல்ட்டில் விளாட்றோம் கைஸ். அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அதான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும், இல்லைனா ரொம்ப ஈஸியாக மேட்சை முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது அது. பால் நமக்கு கிடைக்கிது, பட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். விக்கியே ஒரு நேரம் நல்லா பசத்துட்டே இருப்பார். மற்றவங்களும் ஆடினா தான் ஜெயிக்க முடியும், ஒருத்தராக ஆடினா ஜெயிக்க முடியாது. ஃபுட்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் கேம், இந்தியன் பிளேயர்ஸ் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃபார் ஃபார்வர்டு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்காருங்க, ரொம்ப சோம்பேறிங்க பாருங்க. என்னங்க ஃபார்வேர்டு, நானும் ஃபார்வேர்டாக இருந்தால் இந்த மாதிரி பாஸ் சூப்பராக கொடுத்துருப்பேன். யோசிக்கவே கூடாது இப்படிலாம், பொறுமை தள்ளி முன்னே ஆடிட்டு. ரெண்டாவது கோல் ஓ அவ்வளோதான், இங்கே காலி இந்தியா. இந்த வருஷம் அதாவது 2022 வேர்ல்டு கப் மறக்க வேண்டியதான் இந்தியா. மற்ற நிஜத்தில் ரியலாகவே அவங்க போயிட்டாங்க வெளியே. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் ஆடலை. இந்த மேட்ச் ஒரு பெரிய விக்டரி தேவை நமக்கு, பட் அதை எடுக்க முடியுமாங்கிறது சந்தேகம் வந்தால் இருக்கு. வெளியே போயிடுச்சு.
ஆஸ்ட்ரோடைய ஆஃபீஸிடமும் இப்போ இதுக்கு முன்னாடி சூப்பராக ஆடின மாதிரி போட்டிருக்காங்க. இதை ஒத்துக்கவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப கேவலம் ஆடிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு சூப்பர் ஹெட்டிங் சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காரு. என்னங்க என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க? கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை. விக்கினால் ஒன்றுமே பண்ணவே முடியல. அவர் கிட்ட கூட எனக்கு பாலை தொட கூட மாட்டேறாங்க. இங்கே பாருங்க, ஃபவுல் ஆயிடுது. இப்படி தான் எல்லோ கார்டு. இந்த மேட்ச்சு எல்லோ கார்டு, போன மேட்ச்சு ஒரு எல்லோ கார்டு. என்னடா இப்போ லைட்டாக தான் தள்ளி விட்டேன், அதுக்கு என்னடா கோல் கொடுத்தீங்க? நினைக்கிறேன் கேம்ல ஒரு ட்விஸ்ட் வருமாங்கிறத நம்ம செகண்ட் ஹாஃப்ல தான் பார்க்கணும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு புது ஸ்ட்ராட்டஜியோட வரணும். இன்னொரு கோல் உங்களை அடிக்க விட்டுறக்கூடாது, அடிக்க விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதுக்கான வேலையெல்லாம் இந்தியா பார்க்குது. ஆசை கண்டிப்பாக நம்ம ஆஃப் டைமில் ஒரு நல்ல ஒரு பிளானோட வந்தாங்கன்னு ஒரு வேலையே கிடையாது. இங்கே ரொம்ப ரெண்டு கோல் மோசமாக கொடுத்துருக்காங்க இந்தியா. ஓப்பனாக ஓடிட்டுருக்கோம், நமக்கு இங்கே ஒரு சான்ஸ், இங்கே ஒரு கோல் போட இந்தியா கம்பேக் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஒரு கோல் அடிச்சிட்டாங்க, செம கம்பேக்குங்க. வாய்ப்பே இல்லை நம்ம இந்தியாவுக்கிட்ட இருந்து. ரெண்டு கோல் விட்டுருந்தாங்க, ஒரு கோல் இப்போ அடித்து நம்ம கம்பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மேட்ச் ஜெயிப்போமாங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சோம் அப்படின்னா, நம்ம அடுத்த ரெண்டு மேட்ச் ஜெயித்தோம்னா ஃபிஃபா வேர்ல்டு கப் குள்ளே போகிறதுக்கான ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கான குவாலிஃபயர்ஸ் அப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கோல் சரியான கோலுங்க, டிஃபெண்டர்ஸ்லாம் பின்னாடி போயிட்டாங்க. செம்ம கம்பேக்குங்க இந்தியாவுக்கு. இங்கேருந்து கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு வாங்க தான் நினைக்கிறேன். பட் ஒரு கோல் தான் நம்ம எடுத்துருக்கோம், அடுத்த கோல் எடுக்கலாம்னு பார்க்கணும். இங்கே இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா இந்தியாவுக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிட்டார் விக்னேஷ். போச்சுடா, இன்ஜுரி ஆகிட்டார் நம்ம. பட் பரவாயில்ல, இதுதான் கடைசி மேட்ச்சு இந்த மாதத்தோட. கண்டிப்பாக நமக்கு ஒரு சான்ஸ் இங்கே, நம்மளை சொல்லிகிட்டு இருக்காங்க, பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சான்ஸ் இங்கே, கோல் ஆயிருமா? சம கோலே, முடிச்சுட்டோம் மேட்சை. செம ரன் உள்ளே போயிட்டார், கிரேட் ரன் உள்ளே போயிட்டார். செம்மையாக உள்ளே ஓடினார் பார்த்தீங்களா, செம்ம உள்ள. டிஃபெண்டர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஜோச்சிட்டு இருந்தாங்க அவங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிருக்கோம். பட் நமக்கு அஞ்சுரி ஆயிருக்காரு இப்போ விக்கி. செம கோலுங்க இது, ஃபஸ்ட்டு கோல் ஃபார் இந்தியா, ஃபஸ்ட் கோல் இன் கரியருங்க, அவரோட கரியர்லேயே முதல் கோல். இப்படி ஒரு சுச்சுவேஷன் அடிக்க வேண்டியதாக போச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்சை வந்து பார்த்திங்கன்னா சிமுலேட் பண்ண சொல்லிட்டு, ஐ மீன் இன்ஜுரி ஆகிட்டார் விக்னேஷ். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளப்புக்காக சரியாக ஆடலை. மேட்சஸ் நமக்கு ஒரு மேட்ச் தான் ஆடணும் நம்ம. பட் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம நம்ம டீமுக்காக ஆடி ஜெயிக்க வச்சு தான் ஆகணும். ஏன்னா வேறு வழியே கிடையாது, நம்ம போயிட்டோம்னா ஜெயிக்க முடியாது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா விக்கி இன்ஜுரி. ஸோ இது எந்தளவுக்கு ஒரு பெரிய இன்ஜினியர் தான் நம்மளோட கரியரை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு அப்படி தெரியல, ஏன்னா வந்து இங்கே ஒரு சான்ஸுங்க. என்ன ஐயோ, என்ன நடந்துச்சு இப்போ? கேம் எதுவும் கிளிச் ஆயிடுச்சா? ஏன் இப்படி ஆடுறாங்க? ஒரு சான்ஸ், நம்ம இங்கே ஒரு ஃப்ரெண்டில் பாஸ் வந்துருச்சு, கோலாக ஒரு சான்ஸு எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துச்சு, மிஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா ஒரு வின்னிங் சான்ஸாக இருந்திருக்கும் இது, இப்போ ட்ராவாகும்னு நினைக்கிறேன். மேட்ச் சொல்ல முடியாது, மேட்ச்சை திருப்புவாங்க ஆஸ்திரேலியா. என்ன நடக்கலாம், நடக்கலாம் பார்த்துக்கணும். நம்ம நம்ம இப்போதைக்கு ஆல் அவுட் போயிருக்கோம். முடிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா, அவ்வளோதான். கேர்ள் இந்தியா, நம்ம என்ன நினச்சோம், மேட்ச் ஒரு பக்கம் போயிடுச்சு. காத்தடித்த மாதிரி ட்ரா கூட பண்ண முடியாது நினைக்கிறேன். ரொம்ப வீக்குங்க, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக ஆடிருக்காங்க இந்தியா இங்கே. அதாவது ரெண்டு கோல்மே நம்ம தான் காரணமாக இருந்திருக்கோம். மற்றபடி மற்ற பிளேயர்ஸ் யாருமே சுத்தமாக ஒழுங்காக ஆடலை.
நியூசிலாண்டு கிட்ட தோக்கும் போதே நான் நினச்சேன் ரொம்ப மோசமாக தான் ஆடுவாங்கன்னு. ட்ரா கூட பண்ண முடியல. நம்ம இந்தியாவுக்கு அவ்வளோதான் வேர்ல்டு கப் 2020 கனவாகவே போயிடுச்சு. அப்படி 2022 ஸோ இந்தியா அஃபிஷியலி அவுட் ஆஃப் தி வேர்ல்டு கப், சாரி குவாலிஃபயர்ஸ்க்காக, அதாவது வேர்ல்டு கப்புக்குள்ளே போகிறதுக்கான இதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இதை மிஸ் பண்ணிடுச்சு. கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு இதாக லாஸ்ட் மேட்ச், சாரி லாஸ்ட் மேட்ச்சில் பாருங்கள், அதாவது குவாலிஃபிகேஷனுக்கான மேட்ச்சு தான். இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா தான் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும், அட்லீஸ்ட் ட்ராவாது பண்ணியிருக்கணும் அவங்க. பட் ஆஸ்திரேலியா அவங்களுடைய டீல சீல் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நம்ம அடித்த கோல்னால வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்கோம் நம்ம, அதான் பண்ண முடிஞ்சு, வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியல. மேன் ஆஃப் தி மேட்ச் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எபிசோடு இதோட முடிச்சிக்கலாம். அவங்கள நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அடுத்த எபிசோடில் நம்ம கண்டிப்பாக கிளப்பில் உள்ள விளையாடுவோம்னு நினைக்கிறேன். பட் இந்த இன்ஜுரி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த இன்ஜுரி எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜுரி டைம் ரெக்கவரி டைம் இருக்கும். பெரிய இன்ஜுரி இல்லாமல் இருக்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச இன்ஜுரி ரொம்ப சின்னதாக நினைக்கிறேன். ஓகே கைஸ், நமக்கு இன்ஜுரி பெருசாக இல்லை. அதே மாதிரி இப்போ ஒரு குட் நியூஸ் என்னென்னா நம்மளோட டீமில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட்டு யார் கூடனா, மேன்செஸ்டர் யுனைட்டட். ஸோ நம்ம அதை அடுத்த கேமில் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சாரி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம், எபிசோட் 3ல. இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம இந்தியா வந்து அவுட் தான், வெளியே போயிட்டாங்க, வேறு வழியே கிடையாது, எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது, லக்கு இல்லை, எதுவுமே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா நாலுக்கு நாலுமே தோத்துட்டாங்க. சரி, இது அஃபிஷியலி அவுட், அவ்வளோதான் முடிஞ்சு இந்தியாவுக்கு. அடுத்த ரெண்டு மேட்ச் ஜெயித்தாலுமே கூட உள்ளே வர முடியாது. ஓகே, சி யூ இன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.